நண்பின் இனிய தமிழ் மக்களே, சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு பார்த்தா அது கார்த்திகை வெள்ளி நல்ல நாள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இந்த நல்ல நாளில் சனி பெயர்ச்சி விழா, அதாவது சனி பெயர்ச்சி மூவ் ஆகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 2023 எப்போ அப்படின்னாக்கா 20/12/2023 புதன்கிழமை 4:20 எங்கேருந்து எங்கே போறாரு அப்படின்னாக்க, மகர ராசியில் கும்பராசிக்கு போறாரு. ஏன் போறாரு அப்படின்னு கேட்க முடியாது, அவர் இஷ்டம், இருந்தா இருப்பாரு, போனா போவாரு. பாத்தி அப்படின்னா 2.5 வருஷம் தான் தங்குவார். ஏன்னா உலகம் ஒரு நாடக வீடு அப்படிங்கிறனால பாத்தி அப்படின்னாக்கா, அதுவும் அவர் உலகத்தில் உள்ள எல்லாருமே வாடகை வீடு அப்படிங்கும்போது சனிக்கு அது வாடகை வீடு தான். 2.5 வருஷம் இருந்துட்டு போயிடுவாப்புல. சரி, இருக்கட்டும், அதான் இருக்கட்டும். இப்போ என்னதான் நடக்க போகுது, என்னதான் சொல்ல வந்து அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னாக்கா, இப்போ 12 ராசிகளில் எந்தெந்த ராசியில் இருப்பார், என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். குத்துமதிப்பாக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் அவளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாபசனி ஆரம்பிக்குது, அதாவது எதிர்பாராத லாபங்கள் உண்டாகும். எதிர்பார்த்தா லாபம்னா சும்மாலாம் யாரும் கொடுத்துட மாட்டாங்க, வச்ச மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சு, யார்கிட்டையும் கொடுத்துருக்கிய வச்சிருக்கிய உழைச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் வரும், சும்மா லாபம் வந்துடும் சொல்ல முடியாது. 80% உங்களுக்கு லாபம். அடுத்து ரிஷபம் கர்மசனி, தன்னம்பிக்கையும் பொறுப்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு இன்னும் உழைக்கணும் வைக்கணும், இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். எப்போனா 85% கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனம், மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி அப்படிங்கிறாங்க, அது அனுகூலமான பலன்கள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னாக்க. நீங்கள் நல்ல காரியம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். எத்தனை பர்சன்ட்னா 80%. அடுத்து பார்க்க போது கடகம், அஷ்டம சனி கவனக்குறையாக விரயங்கள் ஏற்படும். 20% தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவனம் இல்லாமல் இப்போ நம்மளே கவனம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னாக்க ஆபத்தான், போயிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தாக்க எடறி விடும், வைக்கியம் காலில் முள் குத்தும், செடுப்பில் அப்படின்னாக்க கவனம் இல்லாமல் போகிறதுக்கு தான் காரணம். கவனமாக இருந்தால் நல்லது நடக்கும், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம் கண்டகசனி, நெருங்கியவருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். எத்தனை பிரச்சனை? 25%. நமக்கு தெரிஞ்சால் வச்சாக்க ஃப்ரெண்டு கிரண்டு இருக்காங்க, ரொம்ப நெருங்கி கிருங்கி பழகிற வைக்கிறோம்னா பிரச்சனை ஏற்படலாம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம், வேறு ஒன்றும் இல்லை. 25%, அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்தான். அடுத்து பார்க்கும்போது கன்னி, ரோகசனி எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். 85%. இது வரைக்கும் பார்த்தி அப்படின்னாக்க கன்னி ராசிக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் கொடுத்தது கிடையாது. ஆனால் இன்னும் இந்த சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் 85%. ஏற்கனவே அவங்க பல எதிர்ப்புகளை வெற்றி கொண்டு தான் இருக்காங்க. இந்த தடவை வந்து சனி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா துலாம், பஞ்சம சனி நினைத்தது கைவிடும். 90% 90% வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அம்பிட்டு கைவிடும். அதுக்காண்டி எனக்கு நட்சத்திரம் வேணும், சூரியன் வேணும் கேட்டப்படாது. ஆமாம், என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னாக்க பேராசை பெருநஷ்டம் தான் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தி அப்படின்னாக்க விருச்சிகம், அர்த்தமஷ்டம சனி ஆரோக்கியம் கவன தேவை. எத்தனை பர்சன்ட்னாக்க 45%. ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னா எல்லாருக்கும் அப்படி தான், நோய் நொடி இப்போ எல்லாமே யாருக்குமே இல்லை. ஏன்னா உணவுலேருந்து எல்லாம் பார்த்தி அப்படின்னாக்கா டூப்ளிகேட்டாக இருக்கும்போது எல்லாருக்குமே ஆரோக்கியத்தில் கவனம் வைக்க தான் செய்யணும். அதுக்காண்டி பார்த்தி அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்காரர் மத்திறந்தேன் கவனம் வைக்கணும்னு யாரும் சொல்லலை, எல்லோரும் வைக்கணும். அவள் 45% கவனம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு, சகாய சனி செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். 90% பார்த்தி அப்படின்னாக்க செல்வாக்கு பயங்கரமாக அதிகரிக்கும். காசு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும், சும்மா கொட்டாது. ஏன்னா இருப்பு இருந்தால் தான் கொட்டும், நீங்கள் உழைத்திருந்தீங்கன்னா கொட்டும். எத்தனை பெர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90%. அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம், பாதசனி பொருள் சேர்க்கை உண்டாகும். 50% பொருள் சேர்க்கைனா தெரியுமில்ல உங்களுக்கு, வரவு வந்துக்கிட்டே இருக்கும், வைக்கியம் இடங்கடம் பொருள் கருள் வாங்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம், சென்ம சனி வீண் பிரச்சனைகள் உபாதைகள் உண்டாகும். 40% தேவையில்லாத சங்கடம் சச்சரவு சண்டை பிரச்சனை உண்டாகும். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, எல்லாருக்குமே ஏற்படுறதை நம்ம இருக்கிறத வச்சு போதும் இதான் லைஃப் அப்படின்ட்டு நீ போனோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எத்தனை பிரச்சனை? 40%. அடுத்து பார்க்க போது மீனம், லாஸ்ட்டாக விரையச்சனி விரயங்கள் உண்டாகும். 30% விரயம்னா தேவையற்ற செலவு தேவையற்ற விஷயங்கள் ஏற்பட வைக்கும் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு மாத்திரமில்லை எல்லாருக்குமே அப்படித்தான். எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கவனமாக கையாளணும். தேவையில்லை என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி வீசிட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அள்ள முடியாது. அது பொருளாக இருந்தாலும் சரி, வார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர்னா 30%. மொத்தம் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா குத்துமதிப்பாக சொல்கிறதா புரியுதா? கூட சனிக்கிட்டே போய் யாரும் டீல் பண்ண முடியாது. சனி வருஷன்கிட்டே போய்கிட்டு அந்த பிரசன்ட் சொல்லுப்பா, எத்தனை பிரசன்ட் நீ நிப்பா வப்பா போவா என்னென்ன பண்ணுவா அப்படின்னு கேட்ட முடியாது. ஒரு குத்துமதிப்பாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். அதான் சொல்லுவாங்க, திக்கட்டவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் உண்மையான விஷயம், திக்கட்டவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு கர்மமே கண்ணாயிரு கர்மத்தை செய் பலன் எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்பி அதை நம்பி இதை நம்பியே போயிடக்கூடாது. இப்போ இது எதுக்கு டீட்டெயிலாக அவளை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி சனிலாம் ஏற்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை. இதை தீர்க்கிறது பார்த்தீங்கன்னா 250 ரூபா பூஜை பண்ணணும். சனி பரிகார தோஷம், அந்த தோஷம் இந்த தோஷம் கோமம்னு சொல்லிட்டு
கீழே போட்டிருக்காங்க, டிக் பண்ணியிருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? அதுக்காண்டி இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்காங்க, மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்கள் மனசும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால், நல்லபடியாக இருந்தால் பிறரும் வாழணும், தானும் வாழணும், பிறருக்கு முடிஞ்சால் உதவி செய்யுங்க, உதவி செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல, தொந்தரவு இல்லாமல் பாட்டுக்கு வாழ்ந்துட்டோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி அதை நம்பணும், இதை நம்பணும், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அந்த பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி எதையும் நம்ப வேணாம். வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும், இதை நம்பணுமா அப்படின்னாக்க நம்ப வேண்டியதில்லை. ஆமாம், குத்துமதி பாதையும் போட்டிருக்காங்க, நான் குத்துமதி பாதேன்னு சொன்னேன், இது நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன். ஓகே நண்பர்கள், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், இணைந்தே பயணிக்கலாம். சுவாமியே சரணமையப்பா.